வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சோஃபியா. தலைப்புச் செய்திகள். பசுமை கொள்கைகளை கடைபிடிப்பதில் G20 நாடுகள் அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் நாடுகளை உலக நாடுகள் தனிமைப்படுத்த வேண்டும். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. பல்வேறு துறைகளில் முன்னோடி மாநிலமாக விளங்கும் தமிழகத்திற்கு மத்திய அரசு தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும். சென்னை விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி தொடரும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஏழு புள்ளி 5% ஒதுக்கீட்டில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி கட்டணத்தை தமிழக அரசே ஏற்கும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஏடிபி டென்னிஸ் போட்டி ரஃபேல் நடாலை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் டேனியல் மெத்வதே. விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூர் சோன்பத்ரா மாவட்டங்களில் 5555 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கிராமப்புற குடிநீர் வழங்கும் திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். காலை 11:30 காணொலி மூலம் இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேச கிராம நீர்வள சுகாதாரத்துறை உறுப்பினர்களுடன் பிரதமர் கலந்துரையாடவுள்ளார். இந்நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பங்கேற்கிறார். இந்த திட்டத்தின் மூலம் 2995 கிராமங்களில் உள்ள வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்படுவதுடன் 42 லட்சம் மக்கள் பயனடைவார்கள். இதன் பராமரிப்பை கிராம நீர்வள சுகாதாரக்குழு மேற்கொள்ளும். கொரோனாவிற்கு பிந்தைய காலத்தில் உலக அளவில் இயற்கைக்கு மதிப்பளித்து பூமி தாயை வலுவாக மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். G20 நாடுகளின் 15வது உச்சி மாநாட்டில் காணொலி மூலம் நேற்று உரையாற்றிய அவர் அந்த நாடுகள் உடனான ஆலோசனை திருப்திகரமான வகையில் அமைந்ததாக குறிப்பிட்டார். தற்போதைய பெருந்தொற்றிலிருந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி உலக நாடுகள் நிச்சயம் முன்னேறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த இணையதள உச்சி மாநாட்டை சவுதி அரேபியா சிறப்பாக நடத்துவதற்கு அந்த நாட்டிற்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார். சமுதாயத்தின் அனைத்து பிரிவுகளிலும் தொழில்நுட்பம் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும், விரிவான திறமைகளை உருவாக்க வேண்டும், வெளிப்படையான ஆட்சியை கொண்டிருக்க வேண்டும் என்று ஆகிய முக்கிய 3 அம்சங்களை பிரதமர் தமது உரையில் வலியுறுத்தினார். பசுமை கொள்கைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் பருவநிலை மாற்றம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் இந்தியாவின் நிலைப்பாட்டில் இந்த கொள்கை பிரதிபலிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். 2வது உலகப் போருக்கு பின்னர் உலகம் தற்போது எதிர்கொண்டுள்ள மிகப்பெரிய சவாலாக கொரோனா பெருந்தொற்று உருவாகியுள்ளதாகவும் பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு அனைத்து நாடுகளும் மீண்டு வர வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். பொருளாதார மீட்சியோடு G20 நாடுகள் நின்றுவிடாமல் வேலைவாய்ப்பு, வர்த்தகம் மற்றும் பூமியை பாதுகாப்பதில் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அப்போது அவர் வலியுறுத்தினார். G20 நாடுகளின் திறமையான செயல்பாடுகளுக்கு டிஜிட்டல் முறையிலான வசதிகளை மேலும் மேம்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். சென்னை வந்துள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் மாநில பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. உள்துறை அமைச்சருடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சந்தித்து பேசினர். பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் மாநில நிர்வாகிகள் பங்கேற்றனர். தற்போதைய அரசியல் சூழலில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து உள்துறை அமைச்சர் அறிவுறுத்தியதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பொதுச் செயலாளர் கே டி ராகவன் தெரிவித்தார். தமிழகத்தில் அமைப்பு ரீதியாக பிஜேபி வளர வேண்டும் என உள்துறை அமைச்சர் தெரிவித்ததாகவும் மாநிலத்தில் தாமரை மலர கோடிக்கணக்கான தொண்டர்கள் விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டதாக கே டி ராகவன் கூறினார். வடகிழக்கு மாகாணங்களில் பிஜேபி தற்போது ஆட்சியில் இருப்பதை அமித்ஷா உதாரணமாக பேசியதாக அவர் கூறினார். அஇஅதிமுகவுடனான கூட்டணி குறித்து மாநில தலைமை முடிவு செய்யும் என்று குறிப்பிட்ட ராகவன் அதுபற்றி இந்த கூட்டத்தில் பேசவில்லை என்றார்.
இல்லை அது வந்து மாநில தலைமை முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது குறித்து இங்கே நம்ம பேசலை. கருத்துக்கள் மாவட்ட தலைவரும் மாநில நிர்வாகிகள் சிலரும் பேசினாங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் பேசினாங்க. அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. ஈ பேஷண்ட்லி ஹர்ட் ஆல் தோஸ் வாய்ஸஸ். அது உரிய நேரத்தில் யார் அந்த தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிற அளவில் முடிவு சொன்னாங்க. முன்னதாக உள்துறை அமைச்சர் தங்கியுள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அவரை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார், மக்களவை உறுப்பினர் ரவீந்திரநாத் ஆகியோர் சந்தித்து பேசினார்கள். அப்போது பிஜேபி தேசிய பொதுச்செயலாளர் சி டி ரவி உடனிருந்தார். சுமார் 40 நிமிடம் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிகிறது. முன்னதாக சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழாவின் போது மெட்ரோ ரயில் உள்ளிட்ட தமிழக திட்டங்கள் தொடர்பான கோரிக்கை மனுக்களை முதலமைச்சர் உள்துறை அமைச்சரிடம் வழங்கினார். மெட்ரோ ரயிலின் முதல்கட்ட திட்டத்திற்கு 50% பங்கு மூலதனத்துடன் செயல்படுத்தியது போன்று இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதியுதவி வழங்க வேண்டும், மாநில அரசுகளின் கூட்டாண்மையுடன் தருமபுரி, விருதுநகர் மாவட்டங்களில் ஜவுளி தொழில் பூங்காக்கள் திட்டத்தையும் மருந்து மற்றும் மருத்துவ கருவிகள் பூங்காவை சென்னைக்கு அருகிலும் அமைக்க சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு உள்துறை அமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் என்று அந்த மனுக்களில் கோரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் கோதாவரி, காவிரி, கோதாவரி குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டங்களை செயல்படுத்தவும் மத்திய அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தமிழகம் பல்வேறு துறைகளிலும் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாகவும், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும் என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். 2 நாள் பயணமாக சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று கலைவாணர் அரங்கில் சுமார் 67,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் தேர்வாய் கண்டிகையில் 380 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள நீர்த்தேக்கத்தையும் அமைச்சர் அமித்ஷா மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து உரையாற்றினார். மேலும் 61,843 கோடி ரூபாய் மதிப்பிலான சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். இத்திட்ட பணிகள் வரும் 2026ஆம் ஆண்டில் முடிவடைந்து மெட்ரோ ரயில் சேவை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் கோவை அவிநாசி சாலையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைத்தல், கரூர் மாவட்டம் புகழூரில் காவிரி ஆற்றின் குறுக்கே 406 கோடி ரூபாய் செலவில் கதவணை அமைப்பதற்கும் உள்துறை அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இதையடுத்து கரூர் புகழூரில் பூமி பூஜை நடைபெற்றது. இதேபோல் சென்னை வர்த்தக மைய விரிவாக்கம், இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் புதிய முனையம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட திட்டங்களுக்கும் அமைச்சர் அமித்ஷா அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழகத்தின் நலன்களுக்காக மத்திய அரசு எதுவுமே செய்யவில்லை என்று குற்றம் சாட்டும் திமுக, காங்கிரஸ் கட்சிகள் மத்தியில் 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தபோது தமிழகத்திற்கு செய்த நன்மைகள் என்ன என்று அவர் கேள்வி எழுப்பினார். நாட்டின் வளர்ச்சிக்கு தமிழர்கள் ஆற்றிய பங்களிப்பை மறக்க முடியாது என்று குறிப்பிட்ட அவர், தமிழகத்தின் கலாச்சாரம், பாரம்பரியம் தொன்மையானது என்றார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தலைமையில் தமிழகம் சிறப்பான முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக பாராட்டு தெரிவித்த உள்துறை அமைச்சர், நீர் மேலாண்மையில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாக கூறினார். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் பாராட்டினார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். தமிழகத்திற்கு மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்கள் குறித்து குறிப்பிட்ட அவர், வேளாண் கட்டமைப்புக்காக 30,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டிற்குள் 1,20,00,000 பேருக்கு சுத்தமான குடிநீர் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும் என்றும் அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்தார். மித்ரோ, சிர்ப் கோவிட் கி பாத் நஹி ஹை, மோடி ஜி கே ஆனே கே பாத் விகத் 6 சால் கே அந்தர் தேஷ் கே அந்தர் எக் ஸ்வஸ்த ஸ்பர்தா கி சுருவாத் கி ஹை. சுசாசன் கே லியே, குட் கவர்னன்ஸ் கே லியே ஹமாரே சபி ராஜ்யோ கே அந்தர் எக் ஸ்பர்தா ஹோதி ஹை.
और हर साल भारत सरकार एक टेबल डिक्लेयर करती है कि सुशासन के अंदर तालिका में सबसे ऊपर राज्य कौन सा है। मुझे कहते हुए आनंद है कि इस साल जारी की गई तालिका के अंदर सुशासन में, गुड गवर्नेंस में तमिलनाडु का पहला नंबर दिया गया है। मित्रों, अभी अभी मोदी जी ने देश भर के किसानों को एक प्रकार से उनकी उपज को, उनकी प्रोडक्ट्स को बेचने के लिए बांध लिया गया था, उसमें से मुक्ति देने के लिए ढेर सारे एग्रीकल्चर रिफॉर्म्स लेकर आई। मैं तमिलनाडु सरकार को अभिनंदन देना चाहता हूं कि तमिलनाडु सरकार ने डटकर एग्रीकल्चर रिफॉर्म्स का समर्थन किया है और तमिलनाडु के किसानों के लिए ये बहुत बड़ी उपलब्धि है और आने वाले दिनों में देश के साथ तमिलनाडु का किसान भी ये सारे रिफॉर्म्स का फायदा प्राप्त करेगा, इसका मुझे विश्वास है। முன்னதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பேசுகையில், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அறிவிக்கும் திட்டங்களை நிறைவேற்றுவதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருக்கு உறுதுணையாக உள்ளார் என்றும் புகழாரம் சூட்டினார். நாட்டு மக்கள் ஒத்துழைப்போடு உலக நாடுகளை பாராட்டும் அளவிற்கு இந்தியாவை பிரதமர் ஆட்சி செய்து வருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். தமிழகத்தில் அஇஅதிமுக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், மத்திய அரசு ஒத்துழைப்பு இருப்பதாலேயே அது சாத்தியமானது என்றும் இருவரும் தெரிவித்தனர். மேலும் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி வரும் தேர்தலிலும் தொடரும் என்றும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தங்கள் உரையின் போது உறுதியளித்தனர். மாண்புமிகு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு ஒரு கடுமையான சோதனையான இந்த தருணத்தில் நாட்டு மக்களுடைய ஒத்துழைப்போடு மிக திறமையாக இன்றைக்கு வல்லரசு நாடுகளே பாராட்டுகின்ற அளவுக்கு இன்றைக்கு ஆட்சி செய்கின்ற பார்வையை நாம் பார்க்கின்றோம். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள், அவருக்கு துணையாக இருந்து இன்றைக்கு அவர்கள் போடுகிற, பாரத பிரதமர்கள் போடுகின்ற திட்டங்களை மிகச் சிறப்பாக இன்றைக்கு செயல்படுத்தி இன்றைக்கு வல்லரசு நாடுகளில் தமிழ்நாடு இந்தியாவும் இடம்பெறுகின்ற அளவுக்கு இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் தனபால், தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் மற்றும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வரவேற்றனர். விமான நிலையத்திற்கு வெளியே கூடியிருந்த தொண்டர்களை பார்த்து காரில் இருந்து இறங்கி சாலையில் சிறிது தூரம் அமித்ஷா நடந்து சென்று கையசைத்து உற்சாகப்படுத்தினார். பயங்கரவாதத்திற்கு ஆதரவு மற்றும் நிதியுதவி அளிக்கும் நாடுகளை உலக நாடுகள் தனிமைப்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டிருக்கிறார். சென்னை ஆளுநர் மாளிகையில் இன்போசிஸ் அறக்கட்டளையின் தலைவர் சுதாமூர்த்திக்கு லால் பகதூர் சாஸ்திரி தேசிய விருதை இணைய வழியில் வழங்கி பேசிய அவர், பயங்கரவாத செயல்கள் அதிகரித்து வருவது கவலை அளிக்கக்கூடியது என்று குறிப்பிட்டார். சர்வதேச பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒருங்கிணைந்த மாநாட்டை கூட்ட வேண்டும் என்ற இந்தியாவின் நீண்டகால கோரிக்கையை ஐநா நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். உலக நாடுகளுக்கு சம வாய்ப்புகளை வழங்கும் வகையில் ஐநாவில் சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று கூறிய வெங்கையா நாயுடு, அனைத்து நாடுகளும் குறிப்பாக தெற்காசிய நாடுகள் ஒன்றிணைந்து அமைதியை மேம்படுத்துவதுடன் வறுமை ஒழிப்பு, சமூக பொருளாதார நிலை மேம்பாட்டை உருவாக்க வேண்டும் என்றார். இதன் மூலம் பயங்கரவாத கொடுமையை முற்றிலுமாக ஒழிக்க முடியும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இன்னைக்கு பார்ட்டி வேணும், முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி ஏ, சரி கார்டையும் பின்னையும் கொடு. ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். ஆர்பிஐ சொல்லுது உங்க பின், ஓடிபி, சிவிவி அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. பை கேர்ள்ஸ், எங்க போற கேக்கலையா? நோ ஷேரிங். ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. நாடு முழுவதும் 10 மாநிலங்களில் 320 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 28 உணவு பதப்படுத்துதல் திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது.
மத்திய உணவு மற்றும் பதப்படுத்துதல் தொழில்கள் துறை, உணவு பதப்படுத்துதல் மற்றும் பாதுகாப்பு திறன் விரிவாக்க திட்டத்தின் கீழ் 107 கோடி ரூபாய் அனுமதி அளித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த புதிய உணவு பதப்படுத்துதல் திட்டங்களின் மூலம் சுமார் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தலைமையில் காணொலி மூலம் நடைபெற்ற அந்த துறையின் உயர்நிலை கூட்டத்தில் பிரதம மந்திரி விவசாயிகள் மேம்பாட்டுத் திட்டத்தின் அடிப்படையில் உணவு பதப்படுத்துதல் திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. நாட்டின் முப்படை வீரர்களின் தியாகத்தையும் அரும் பணிகளையும் போற்றும் சிறப்பு வாய்ந்த தினமான கொடிநாளின் முக்கியத்துவம் குறித்த செய்தி தொகுப்பு. தேசத்தின் காவல் அரணாக விளங்கும் ராணுவத்தினர் உள்ளிட்ட முப்படை வீரர்களின் தியாகத்தை போற்றும் கொடிநாள் ஆண்டுதோறும் December 7 கொண்டாடப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு படையினரின் நலன்களை காக்க இந்த நாள் கடந்த 1949 December 7 அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. போரில் ஈடுபடும் இராணுவத்தினருக்கு உதவுதல், உயிரிழக்க நேரிடும் பாதுகாப்பு படையினரின் குடும்பத்திற்கு உதவுதல், ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவத்தினருக்கு உதவுதல் ஆகிய நோக்கங்களைக் கொண்டு கொடிநாள் கொண்டாடப்படுகிறது. தாய் திரு நாட்டிற்காக தங்களின் உயிரை தியாகம் செய்த முப்படை வீரர்களின் குடும்ப நலன்களையும் ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களின் நலன்களையும் பேணிக் காத்திடுவது நம் அனைவரின் சமூக கடமையாகும். கொடிநாள் நிதியிலிருந்து முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை சார்பில் உயிர் தியாகம் செய்த படை வீரர்களின் குடும்பத்தினர் நலனுக்காகவும் மாற்றுத் திறன் கொண்ட படை வீரர்கள் குழந்தைகளின் கல்வி உள்ளிட்டவற்றுக்கும் உதவி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளில் நாமும் நமது சமூக கடமையை நிறைவேற்றிடும் பொருட்டு கொடிநாள் அன்று கொடி விற்பனை மூலமும் நன்கொடை மூலமும் அதிக நிதி திரட்டுவதுடன் நமது பங்களிப்பையும் முடிந்தவரை வழங்கலாம். எல்லையில் இன்னல்களை எதிர்கொண்டு தேசம் காக்கும் நமது வீரர்களை நாம் கொடிநாளில் மனதில் நிறுத்துவோம். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ மற்றும் பல் மருத்துவ கல்லூரிகளில் இடம் கிடைக்கப்பெற்றுள்ள அனைத்து மாணவர்களின் கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணத்தை அரசே செலுத்தும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 18 நடைபெற்ற கலந்தாய்வின் போது மாணவர்களுக்கான சேர்க்கை ஆணை வழங்கும் விழாவில் தாம் பேசிய போது அரசு பள்ளி மாணவர்களின் ஏழ்மை நிலை மற்றும் பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு சுமை ஏற்படா வண்ணம் கல்வி கட்டணம் மற்றும் இதர கட்டணங்களை வழங்குவதற்காக போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை மற்றும் இதர கல்வி உதவித்தொகை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் இதற்கான அனுமதி வரும் வரை காத்திராமல் கல்வி கட்டணங்களை உடனடியாக செலுத்தும் விதமாக தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தில் ஒரு சுழல் நிதியை உருவாக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அந்த நிதியிலிருந்து மாணவர்களுக்கான கல்வி மற்றும் விடுதி கட்டணங்களை அரசே நேரடியாக கல்லூரி நிர்வாகத்திற்கு செலுத்தும் என்றும் முதலமைச்சரின் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்வதற்கான சிறப்பு முகாம் குறித்து தர்மபுரியில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் வள்ளலார் ஆலோசனை நடத்தினார். தர்மபுரி ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய வள்ளலார் January 1 அடிப்படையாக கொண்டு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளை மேற்கொள்ளும் வகையில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதை குறிப்பிட்டார். இதனை பொதுமக்களும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றும் வாக்குப்பதிவு மையங்களில் நடைபெறும் சிறப்பு முகாம்களில் பெயரை சேர்ப்பது உள்ளிட்டவற்றிற்கு விண்ணப்பங்களை அளிக்கலாம் என்றும் கூறினார். இளம் வாக்காளர்களை அதிக அளவில் சேர்க்க வேண்டும் என்றும் அலுவலர்களுடன் அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் இணைந்து முழுமையான வாக்காளர் பட்டியலை தயார் செய்ய ஒத்துழைக்க வேண்டும் என்றும் வள்ளலார் கேட்டுக் கொண்டார். நீலகிரி மாவட்டத்துக்குள் வரும் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களின் வாகனங்களுக்கான பசுமை வரி வரும் 1 முதல் உயர்த்தப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த 2017 முதல் வசூலிக்கப்படும் இந்த வரி மூலம் கிடைக்கும் நிதியை சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் சாலைகளில் எரியப்படும் குப்பைகளை அகற்றவும் பயன்படுத்தப்படுவதாக கூறினார்.
இதுவரை அனைத்து வாகனங்களுக்கும் 30 ரூபாய் வரி வசூலிக்கப்பட்ட நிலையில் இதனை முறைப்படுத்தும் விதமாக பேருந்து மற்றும் லாரிக்கு 100 ரூபாயும் மேக்ஸி கேப் சுற்றுலா வாகனங்கள் உள்ளிட்ட இலகுரக மோட்டார் வாகனங்களுக்கு 70 ரூபாயும் கார் ஜீப் ஆகியவற்றுக்கு 30 ரூபாயும் மூன்று சக்கர வாகனங்களுக்கு 15 ரூபாயும் இரு சக்கர வாகனங்களுக்கு 10 ரூபாயும் வசூலிக்கப்படும் என்று ஆட்சியர் கூறினார். சென்னை மெட்ரோ ரயிலில் அவசர கால பராமரிப்பு பணிகளுக்காக எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து விமான நிலையம் வரை ரயில் சேவை தற்காலிகமாக ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்று காலை 7 மணி முதல் 10 மணி வரை மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து கோயம்பேடு வழியாக புனித தோமையார் மலை ரயில் நிலையத்திற்கு 10 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில் இயக்கப்படும். வண்ணாரப்பேட்டை முதல் விமான நிலையம் வரை ஏஜிடிஎம்எஸ் வழியாக 10 நிமிடங்களுக்கு ஒருமுறை ரயில் இயக்கப்படும் என்றும் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னர் வழக்கம் போல சேவைகள் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மறைந்திருக்கும் மாணிக்கங்கள் என்ற தலைப்பில் இணையவழி கருத்தரங்கை மத்திய சுற்றுலா அமைச்சகம் இன்று நடத்தியது. இதனை எழுத்தாளரும் சுற்றுலா ஆர்வலருமான பிந்துமேனன் வழங்கினார். கேரளாவில் உள்ள அமரப்பலம், கோவாவில் உள்ள தூத்துசாகர் மற்றும் மகாராஷ்டிராவில் உள்ள தகனு ஆகிய இடங்களை பற்றிய சுவாரஸ்யமான பல்வேறு தகவல்களை அவர் வழங்கினார். இந்திய வேளாண்மை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் விற்பனையாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் இடையே காணொலி சந்திப்பு நிகழ்ச்சியை வேளாண்மை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் நடத்தியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கொரோனா காலகட்டத்தில் வர்த்தகர்களுக்கு இடையேயான நேரடி சந்திப்புகளும் சந்தை ஊக்குவிப்பு திட்டங்களுக்கும் வாய்ப்பு இல்லாத நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏப்ரல் முதல் அக்டோபர் மாதம் வரை பல்வேறு நாடுகளையும் சேர்ந்த இறக்குமதியாளர்களுடனான ஆலோசனைக்கு தூதரகங்கள் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி இன்று மாலை மணி 5:10 பொதிகையில் ஒலிபரப்பாகும். பொதிகை செய்திப் பிரிவு வழங்கும் இந்தியா இந்த வாரம். கடந்த 7 நாட்களில் நாட்டில் நடைபெற்ற அரசியல், பொருளாதாரம், சுற்றுச்சூழல், சமூகம் மற்றும் விளையாட்டு பல்துறை செய்திகளின் சீரியத்துவம் நமது பொதிகையில் இந்தியா இந்த வாரம். காணத் தவறாதீர்கள். தமிழகத்தில் புதிதாக 1663 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் குணமடைந்தோர் விகிதம் 93.67% அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று 2133 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் புதிதாக 1663 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து 340 பேரில் 743,838 பேர் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது 12,916 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று 18 பேர் உயிரிழந்ததை அடுத்து மொத்த உயிரிழப்பு 11,586 அதிகரித்துள்ளது. மாவட்டத்தை பொறுத்தவரை சென்னையில் 486 பேருக்கும், கோயம்புத்தூரில் 148 பேருக்கும், செங்கல்பட்டில் 116 பேருக்கும் புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் நேற்று கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 84,78,124 அதிகரித்துள்ளது. இதன் மூலம் குணமடைவோர் விகிதம் 93.67% அதிகரித்துள்ளது என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஒரே நாளில் புதிதாக 46,232 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 564 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது நாடு முழுவதும் 439,747 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
இது மொத்த பாதிப்பில் 4.86%. ஒரு சில மாநிலங்களில் தொற்று அதிகரித்து வருவதால் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தில்லியில் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 2,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை பிராந்தியத்தில் அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை பள்ளிகளை திறக்க வேண்டாம் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் 57 மணி நேர ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது. இது நாளை காலை 6 மணி வரை அமலில் இருக்கும். மத்திய பிரதேசத்தில் 5 மாவட்டங்களில் இரவு நேர ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5,84,75,571 அதிகரித்துள்ளது. இதுவரை 4,49,586 குணமடைந்துள்ள நிலையில் 13,85,772 உயிரிழந்துள்ளனர். ஏடிபி டென்னிஸ் ஃபைனல்ஸ் தொடரில் ரஃபேல் நடாலை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு டேனியல் மெத்வதேவ் முன்னேறியுள்ளார். லண்டனில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் நேற்றைய அரையிறுதிப் போட்டியில் ரஃபேல் நடாலை எதிர்கொண்ட மெத்வதேவ் 3-6, 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் நோவாக் ஜோகோவிச் டோம்னிக் தீம் வீழ்த்தினார். இதையடுத்து இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் டோம்னிக் தீமுடன் டேனியல் மெத்வதேவ் மோதவுள்ளார். தொடர்வது நாளிதழ்களில் இன்று. சீனாவில் கொரோனா தொற்றை தடுப்பதற்காக அவசர பயன்பாடாக அந்நாட்டு நிறுவனம் தயாரித்துள்ள தடுப்பூசி 10 லட்சம் பேருக்கு போடப்பட்டது. தினத்தந்தி. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டப்பட்ட விவகாரம். பாகிஸ்தானின் தற்காலிக தூதரை நேரில் அழைத்து இந்தியா கடும் கண்டனம். தினமணி. சென்னை ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சி நிறைவு செய்த அதிகாரிகள் பங்கேற்ற அணிவகுப்பு. தினமரலில் பணத்துடன் செய்தி. சென்னையில் புறநகர் மின்சார ரயிலில் நெரிசல் நேரம் தவிர இதர நேரங்களில் பெண்கள் பயணிக்கலாம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தினகரன். கொரோனா தடுப்பூசி பற்றிய அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ள கோவின் ஆப் என்னும் புதிய செயலி அறிமுகம் செய்தது மத்திய அரசு. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பசுமை கொள்கைகளை கடைபிடிப்பதில் G20 நாடுகள் அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் நாடுகளை உலக நாடுகள் தனிமைப்படுத்த வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு. பல்வேறு துறைகளில் முன்னோடி மாநிலமாக விளங்கும் தமிழகத்திற்கு மத்திய அரசு தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும். சென்னை விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. தமிழக சட்டப்பேரவை தேர்தலிலும் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி தொடரும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. %7.5% ஒதுக்கீட்டில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் கல்விக் கட்டணத்தை தமிழக அரசே ஏற்கும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஏடிபி டென்னிஸ் போட்டி. ரஃபேல் நடாலை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் டேனியல் மெத்வதேவ். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.